பயிற்சி 7.4 தேர்ட் சம். முழுமையாக நீரால் நிரம்பி உள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவியின் ஆரம் 6 அலகுகள், கூம்பு வடிவ குடுவியின் ஆரம் 6 அலகுகள் மற்றும் உயரம் ஹெச் அலகுகள் ஆகும். நீரானது எக்ஸ்ஆர் அலகுகள் ஆரம் உள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவிக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க. அதாவது முழுமையாக நீரால் நிரம்பி உள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவியின் ஆரம் 6 அலகுகள் மற்றும் உயரம் ஹெச் அலகுகள் ஆகும். நீரானது எக்ஸ்ஆர் அலகுகள் ஆரம் உள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவிக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நமக்கு வந்து கூம்பு உருளை ரெண்டும் தான் எடுத்துக்கிறோம். இதுக்கும் நமக்கு கன அளவு ஃபார்முலா தான். உருளையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய ஆரம் வந்து எக்ஸ்ஆர் அலகுகள்னு கொடுத்துருக்காங்க. கூம்புக்கு 6 அலகுகள் ஆரமும் ஹெச் அலகுகள் உயரமும் கொடுத்துருக்கனால ஆரம் 6 உயரம் ஹெச்னு இங்கே கொடுத்தாச்சு. நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா உருளை வடிவ குடுவிக்கு மாற்றப்பட்டுள்ள அந்த நீரோட உயரம் கேட்டிருக்கனால உருளையின் உயரம்னு நம்ம வச்சு கணக்கு போட போகிறோம். உருளையின் உயரத்துக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேபிட்டல் ஹெச் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ உருளையின் கனளவு பையார் ஸ்கொயர் ஹெச் கனஅலகுகள், கூம்பின் கன அளவு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ஏ. இப்போ நமக்கு வந்து உருளையின் உயரம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் உருளையின் கனளவை வந்து இடது பக்கம் வச்சுக்கோங்க, கூம்பின் கனளவை வலது பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இன்னொரு டைம் ஃபார்முலா எழுதியிருக்கேன். இங்கே உருளையோட ஆரம் என்னன்னு கொடுத்துருக்கோங்க. இங்கே எக்ஸ்ஆர் அலகுகள். கூம்புக்கு பொறுத்த வரைக்கும் ஆரமும் உயரமும் அதே தான், ஆரம் ஆர் உயரம் ஹெச் ஃபார்முலா பிரகாரம் அப்படியே தான் இருக்குது. அப்போ பை இந்த கேபிட்டல் ஆருக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ஆர் ஸ்கொயர் இங்கே கேபிட்டல் ஹெச்னு போட்டுக்குங்க. 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அப்போ பை இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இந்த ஹெச் மட்டும்தானே நமக்கு வேணும், அதனால் ஹெச் மட்டும் இந்த பக்கம் நம்ம வச்சுக்கிறோம். ஹெச் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இது அப்படியே தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய பை இந்த பக்கம் வரப்போ இது பகுதிக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்டுமே பகுதிக்கு வந்துடும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் 1/1 இங்கே இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் வந்து அதாவது பகுதியில் 3/ பை எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம இப்போ சுருக்கி இப்போ போட போகிறோம். இதை சுருக்கி இங்கே நம்ம போடுறப்ப என்ன கிடைக்கும்னா இந்த பைக்கும் கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர்டு கேன்சல்டு. அப்போ மீதி இங்கே நியூமரேட்டர் அதாவது தொகுதியில் ஹச் இருக்கும், டினாமினேட்டரில் வந்து பகுதியில் 3x2 இருக்கும். அப்போ வந்து உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் கிடைக்கக்கூடிய அந்த நீரின் உயரம் வந்து h/3x2 அலகுகள். யூனிட்ஸ் வந்து அலகுகள்னு கொடுத்துருங்க, ஏன்னா இவங்க நமக்கு வந்து சென்டிமீட்டர் மீட்டர் மில்லிமீட்டர் எதுவும் கொடுக்கல, அவங்களே அலகுகள்னு கொடுத்துருக்கனால நீங்களும் அந்த நீரின் உயரத்தை என்ன மாதிரி எழுதுறீங்க, h/3x2 அலகுகள் அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்து ஃபோர்த்து சம். விட்டம் 14 சென்டிமீட்டர், விட்டம் 14 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஓர் உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. கோளத்தின் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள்விட்டத்தை காண்க. அதாவது உள்ளீடற்ற கோளம் கூம்பு ரெண்டையும் எடுத்துக்கிறாங்களா. இந்த கூம்புக்கு பொறுத்த வரைக்கும் விட்டமும் உயரமும் கொடுத்துருக்காங்க. இந்த கூம்பை தான் உருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளீடற்ற கோளமாக செய்கிறாங்க, சரிங்களா. இந்த கூம்பை உருக்கி உள்ளீடற்ற கோளமாக பண்ணுறாங்க. அந்த உள்ளீடற்ற கோளத்தோட இந்த வெளிவிட்டம் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர்னு. நான் இங்கே பிளாக் கலரில் போட்டிருக்கேன் வெளிவிட்டம். உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இந்த சின்ன வட்டம் இருக்குங்களே இல்லை உள்விட்டம், அதை வந்து இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் குறித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர், உள்விட்டம் அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த கூம்பை உருக்கி உள்ளீடற்ற கோளமாக மாற்றுறாங்க, அந்த டேட்டாஸை இங்கே குறிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு உருவத்தை உருக்கி ஒரு உருவமாக மாற்றுறதுனால இங்கேயும் கன அளவு ஃபார்முலா தான். உள்ளீடற்ற கோளம் கூம்பு வெளிவிட்டம் கொடுத்துருக்கனால 10 சென்டிமீட்டர்னு போட்டுக்குங்க வெளிவிட்டம். அப்போ வெளியாரம் வெளியாரம்னா கேபிட்டல் ஆர், 10/2 சென்டிமீட்டர். இங்கே 1/2 2 10 அப்போ 5 சென்டிமீட்டர். கூம்பின்
விட்டம், கூம்போட விட்டம் இங்கே 14 சென்டிமீட்டர். அப்போ கூம்பின் ஆரம்னா 14/2, 1/2, 7/2, 14, 7 சென்டிமீட்டர். உயரம் ஹச் ஈக்குவல் டு இங்கே 8 சென்டிமீட்டர். இப்போ உள்ளீடற்ற கோளத்தோட கனளவு இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், உள்ளீடற்ற கோளத்துக்கு கீழேயே 4/3 πr³ − r³ கனஅலகுகள். இங்கே கூம்பின் கனளவு 1/3 πr²h. இப்போ ரெண்டு கன அளவுக்கான ஃபார்முலாவும் இங்கே எழுதியாச்சு, சரிங்களா? இப்போ உள்ளீடற்ற கோளத்தில் தான் அவங்க உள்விட்டம் கேட்குறாங்க, அதனால் உள்ளீடற்ற கோளத்தோட கனளவை இடது பக்கமும் இந்த கூம்பின் கனளவை இங்கே வலது பக்கமும் வச்சுக்கோங்க. அப்போ உள்ளீடற்ற கோளத்தோட கன அளவு இங்கே என்னது நமக்கு, 4/3 πR³ − r³, 1/3 πr²h. 4/3 π, இந்த கேபிட்டல் ஆருங்கிறது வந்து என்னது இங்கே நமக்கு, 5³ − r³ ஈக்குவல் டு 1/3 πr²னா இங்கே என்னது நமக்கு, 7 × 7, 6ங்கிறது வந்து கூம்பின் ஆரம் 7, அதனால் 7 × 7 ஹச்சுங்கிறது 8. இங்கே 4/3 π, இங்கே 5³னா என்ன அர்த்தம்னா 5 × 5 × 5, 5 × 25 = 125, 125 அர்த்தம், சரிங்களா? இங்கே 5³ = 125, r³ அப்படியே தான் வரும், 1/3 π, 7 × 7 × 8. அப்போ 125 − r³ = இந்த பக்கம் இருக்கக்கூடிய டேட்டா அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய 4/3 இந்த சைடு வந்தால் 3/4 வரும், பை வந்து 1/π கிடச்சிரும், சரிங்களா? இதை வந்து நம்ம இங்கே சுருக்கி இங்கே போடுறோம். சுருக்கி போடுறப்ப இந்த பைக்கும் இந்த பைக்கும் அடிச்சிருங்க, அடுத்து இந்த 3க்கும் அடித்தாச்சு. இங்கே 1 நாள் 4 2 8, அப்போ மீதி இருக்கக்கூடிய டேட்டாஸு 125 − r³ = 7 × 7 × 2. அப்போ −r³ இங்கே வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய +125, இந்த பக்கம் வரப்போ −125 மாறிடும், சரிங்களா? ஆனால் இந்த டேர்ம் மூணையும் பெருக்கிறப்ப 7 × 7 = 49, 49 × 2 = 98 கிடைக்கும். இந்த +125 இந்த பக்கம் வரப்ப மைனஸ் ஆகிடும், சரிங்களா? இப்போ −r³ = −27, இதிலிருந்து இதை கழிச்சிட்டு பெரிய எண்ணோட குறிய போடுறோம். அப்போ r³ = 27. அப்போ ஆறுங்கிறது இங்கே என்ன நமக்கு கிடைக்கும், r³ = 27னா r³ = 3³ கிடைக்கும். அப்போ r = 3 சென்டிமீட்டர், சரிங்களா? 6 தான் நமக்கு என்னது, உள்ளீடற்ற கோளத்தோட உள் ஆரம்னு வச்சுங்க. அப்போ உள் விட்டம்னா இதை ரெண்டால் பெருக்கணும், உள் விட்டம், உள்ளீடற்ற கோளத்தின் உள் விட்டம் 6 சென்டிமீட்டர். 7.4 பயிற்சியில் 5வது சம, சீனு வீட்டின் மேல்நிலை நீர் தொட்டி உருளை வடிவில் உள்ளது, அதன் ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர். 2 m × 1.5 m × 1 m பரிணாமங்களை உடைய ஒரு கனச்செவ்வக கீழ்நிலை நீர் தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ் தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்க. அதாவது சீனுங்கிறவரோட வீட்டில் அதாவது கிரவுண்ட் லெவலில், அதாவது கீழ்நிலையில் இருக்க தொட்டி வந்து இந்த மாதிரி கனச்செவக தொட்டியாக இருக்குது, அது ஃபுல்லாகவே நீர் இருக்குது. இதை என்ன பண்ணுறாரு, அவருடைய தேவைக்காக மேல் தொட்டிக்கு தண்ணி ஏற்றுறாரு. மேலே இருக்கக்கூடிய தொட்டி வந்து உருளை வடிவ தொட்டி மாதிரி இருக்குது, இதில் இருக்கு வழியாக இருக்கு இல்லைங்களா நீர், இதுலேயும் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறாரு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் மீதி இந்த தொட்டியில் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கேட்குறாங்க, அதுதான் நம்மளுடைய கணக்கு, சரிங்களா? இப்போ உருளை வடிவ தொட்டிக்கும் ஆரம் உயரம் கொடுத்துட்டாங்க. இங்கே கனச்செவக தொட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 m × 1.5 m × 1 m பரிணாமங்களை உடைய இந்த கனச்செவகத்துக்கு அந்த டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 2, 1.5, 1. ஆனால் இதில் இருக்கிறது வந்து மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் இன்ட்டு சென்டிமீட்டர், சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கணும். இப்போ உருளை வடிவ தொட்டினா இதனோட ஆரம் 60 சென்டிமீட்டர், உயரம் 105 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதை இங்கே எடுத்து எழுதிக்கிட்டு உருளையோட கனஅளவு, அப்போ உருளை வடிவ தொட்டியின் கனஅளவு πr²h கனஅலகுகள். இங்கே பையோட மதிப்பு 22/7 பெருக்கல் 6ங்கிறது இங்கே 60 × 60 × h 105, இங்கே 7 இங்கே 15 7 105.
அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த நாலு டேர்மும் எழுதியிருக்கோம். 22 × 60 × 60 × 15 இது நாலு டேர்மையும் பெருக்குனீங்கன்னா 1,188,000 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா, இதே மாதிரி கனச்சவகத்தோட கனளவு கண்டுபிடிக்க போகிறோம். எல்லாமே மீட்டரில் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, நீளம் அகலம் உயரம். அதாவது இங்கே 2 மீட்டர் நீளத்தை 100 பெருக்குனிங்கன்னா 200 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். 1.5 மீட்டரை 100 பெருக்குனிங்கன்னா 150 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்து 1 மீட்டரை 100 பெருக்குனிங்கன்னா 100 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதனுடைய கன அளவு LBH கன அலகுகள். இங்கே 200 × 150 × 100 இங்கே பாருங்கள் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு, இங்கே 2, 3, 4, 5 ஜீரோஸ் போட்டுக்குங்க. 2×15 = 30. ஸோ 30 லட்சம்னு கிடச்சிருக்கு. அதாவது கனச்சவக தொட்டியில் உள்ள நீர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 லட்சம் கன சென்டிமீட்டர் இருக்குது. இந்த உருளை தொட்டியோட கன அளவு எவ்வளோனா 1,188,000 கிடச்சிருக்கு. சரிங்களா, நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, மீதமுள்ள நீரின் கன அளவு தானே கேட்டிருக்காங்க. அதாவது மீதமுள்ள நீரின் கன அளவு ஈக்குவல் டு கனச்சவக தொட்டியின் கன அளவு மைனஸ் உருளையின் கன அளவு. கனச்சவக தொட்டியின் கன அளவு இங்கே நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, 30 லட்சம். உருளை வடிவ தொட்டியின் கன அளவு 1,188,000. அப்போ மீதமுள்ள நீரின் கன அளவுனா இதிலிருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா 12,12,000 கன சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா,